இந்த சீரீஸை வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு வெளியே இருக்கிற நார்மல் ஆர்டினரி பீப்புளுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரிலேட் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க டெய்லி லைஃப்பில் நிறைய பேர். ஓகே, நிறைய பேர். ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அண்ட் இந்த சீரீஸை பார்க்கும் போது வந்து நிறைய குட் திங்ஸ் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ தான் வந்து லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முட்டி மோதி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பாயிண்ட் நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அதை அடைய முடியும். வித்தவுட் ஃபெயில் முயற்சி நிறைய எடுக்கணும், நிறைய முயற்சி இருக்கணும். எப்போவுமே வந்துட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கணும். அண்ட் யா, எந்த ஒரு கஷ்டம் வந்துட்டால் கிவ் அப் பண்ணக்கூடாது, ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. இந்த சீரீஸில் வந்து அது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஓடி ஒளிஞ்சிடாதீங்க, கஷ்டத்தை பார்த்து பயந்து எங்கேயும் போயிடாதீங்க, ஃபேமிலியை விட்டுட்டு போயிடாதீங்க. அங்கேயே நின்று அந்த ஸ்ட்ரகிளை கோ த்ரூ பண்ணி அது எப்படியாவது ஜெயிச்சு வெளியே வர பாருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சீரீஸ்லேருந்து மக்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ஒரு மெசேஜ். ப்ளஸ் இட்ஸ் கோன் பி யூனோ வெரி மச் ஸோ மச் ரிலேட்டட் வித் தியர் டெய்லி லைஃப்.